தீவிர ஆன்ம ஞான நாட்டம் கொண்டு ஆன்ம சாதகம் செய்யும் அன்பர் ஒருவர் தன் கருத்துக்களையும் மற்றும் சந்தேகங்களையும் கேட்டுள்ளார். அவை என்ன என்று பார்ப்போம். தங்களது பொன்னான பாதங்களை தொட்டு வணங்கி எமது வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். ஐயா, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரன் வந்தபோது தலையில் பூ போட்டு வரவேற்று கடவுளாக பூசை செய்தார். மகா பெரியவா தனது தலையில் பூ போட்டு கொண்டார். தாங்கள் எங்களை உள்ளே கடக்க வைத்து எங்களுக்குள் பரம்பொருளை உணர்த்தி நான் இல்லை அவன்தான் இது என்று எங்களுக்கு புரிய வைத்து பிறவி பயனை அடைய வைத்து அருள் புரிந்துள்ளீர்கள். அவர் மூன்று கருத்துக்களை கூறியுள்ளார். அவை என்ன என்று பார்ப்போம். முதலாவதாக, விழிப்பு நிலையில் இடது பக்க இதயத்திலிருந்து நான்பாவம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் இவைகளுடன் செயல்படும் போது பிரபஞ்சத்தில் பதிவுகள் ஏற்பட்டு உறங்கும் போது ஒடுங்கி காலை எழுந்தவுடன் நான்பாவம் எழும்போது லோகம் உள்பட அனைத்து பதிவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி இருந்து செயல்பட வைத்து பிரபஞ்சத்தில் பதிவுகள் ஏற்பட்டு மறைகிறது, சுழற்சியும் ஏற்படுகிறது. இரண்டாவதாக, விழிப்பு நிலையில் வலது பக்க இதயத்தில் இருந்து ஆழ்தூக்க நிலையில் உள்ளது போல் அமைதி அசையாத்தன்மையில் நான்பாவம் இல்லாமல் எண்ணங்கள் உணர்ச்சிகள் இல்லாமல் சும்மா இருந்தால் பதிவுகள் இல்லை, பிறவிகள் இல்லை, இறப்பும் இல்லை. மூன்றாவதாக அவர் கூறுவது, விழிப்பு நிலையில் வலது பக்க இதயத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களுடன் களிப்பு மற்றும் வெறுப்பு முயற்சி மற்றும் வருத்தம் உள்ளது போலவும் செயல்படுவது போலவும் நிஷ்காமிய கர்மா ஆக செய்யும் போது பதிவுகள் இல்லை, பிறவிகள் இல்லை. ஐயா, இந்த மூன்று கருத்துக்களையும் அருள் கூர்ந்து படித்து அவைகளில் தவறு உள்ளதா என்று பார்த்து சரி செய்து எங்களை வழி நடத்துங்கள். தாங்கள் கூறியபடி புரிந்து கொண்டுள்ளோம் என்பதனை உறுதி செய்யவும் வேண்டும் என பணிவுடன் வேண்டுகிறோம். பரம்பொருளே தங்களை சரணடைந்த அடையாளம் இழந்த என்று கையொப்பமிடாமல் வெற்று கோடிட்டு அவர் தம் கருத்துக்களை முடித்துள்ளார். அந்த அன்பர் இவருடைய இந்த கோரிக்கையில் முதல் பாகத்தில் பார்ப்போம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரன் வந்தபோது தலையில் பூ போட்டு வரவேற்று கடவுளாக பூசை செய்தார். நரேந்திரன் என்பது பிற்காலத்தில் விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்டவர். அவர் வந்து சிறு வயதில் அங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சரை தேடி வந்தபோது அவரை பூ போட்டு கடவுளாக வரவேற்று பூசை செய்தார் அப்படின்றார். பரமஹம்சர்கள் எல்லாரும், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மகா பெரியவா, எல்லாரும் பெரிய பெரிய ஞானிகள், ஸ்பிரிச்சுவல் லுமினரிஸ், ஜெயண்ட்ஸ், என்ன பொருள் நன்றாக தெரிந்தவர்கள். அவர்கள் பார்வையில் வந்து பிரபஞ்சமே ஞானமயமாக தெரியும். அதிலும் முக்கியமாக ஞான தாகம் கொண்டு இந்த நரேந்திரன் அவர்கள் வந்தபொழுது அவருக்குள்ள இருக்கும் இந்த கள்ளங்கபடமற்ற வேட்கை கொண்ட தாபம், சரணாகதி அடைய தவிக்கும் அந்த நிலை, இதெல்லாம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் நன்றாக உணர்ந்தார். அவரை யார வந்திருக்கிறார் அந்த நரேந்திரன் என்ற பிற்காலத்தில் விவேகானந்தர் என்று இந்து மதம் அப்படின்னு மதம் இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறை, இங்கு இருப்பவர்களுடைய வாழ்க்கை முறை என்று உலகத்தில் சிகாகோ மாநாட்டில் சூளுரைத்தவருக்கு அவரை வந்து அந்த நரேந்திரனாக வந்தபொழுது அவர் தலையில் பூவை போட்டு உட்கார வச்சு பூஜை செஞ்சார்னா அவர் ஆக்சுவலாக வந்து பரம்பொருளையே பார்க்கின்றார். ஞானிகள் வந்து பரம்பொருளாக, பரம்பொருள் பார்வையை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது, அது ஞான பார்வையே, அதில் அது நடந்தது. அதே போல் மகா பெரியவா, அதாவது சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அப்படின்னு நினைக்கிறேன், காஞ்சி மகா பெரியவர் தனது தலையில் பூ போட்டு கொண்டார். சத்தியம் நம்ம, அதாவது தன்னையே அர்ச்சித்து தானாய் இருந்தானே அப்படின்னு திருமூலர் படுறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை,
தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்து தானாய் நின்றானே அப்படின்றத யதார்த்தமா காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். ஞானமே சர்வமும், இருப்பது ஒரே ஒரு பொருள் அத்வைதம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அத்வைதம்னா என்ன? அது வந்து ஒரு வழிமுறை கூட கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல தனியாக ஒரு சுட்டறிவு நிலைக்கு ஆட்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு நினைப்போ உணர்ச்சியோ அற்று இருக்கும் அந்த தலம் வந்து பரிபூர்ண ஞானஸ்தலம். அதுதான் இங்கு சகலா திகழ்வது பேரு அத்வைதம்னு பேரு. அதாவது இரண்டற்ற நிலை, இரண்டற்ற நிலை அப்படின்னா என்ன? ஒருமையே. அது ஆழ்ந்த உறக்கம் தான். ஸோ அதனால ஞானிகள் வந்து சர்வசாதாரணமா தங்களையே வணங்குவார்கள். அதாவது உள்ளுக்குள்ள இருக்க அந்த பொருளை சதா பார்த்து சிலிர்த்து போய் கொண்டிருப்பார்கள். அதுல தான் அவர் தலையில தன் தலையிலேயே தானே பூவை போட்டுக்கொண்டார் அப்படின்றார். தாங்கள் எங்களை உள்ளே கடக்க வைத்து எங்களுக்குள் பரம்பொருளை உணர்த்தி நான் இல்லை அவன்தான் இது என்று எங்களுக்கு புரிய வைத்தது பிறவி பயனை அடைய வைத்து அருள் புரிந்து உள்ளீர்கள். அதாவது இங்க தனி பிறவியே இல்லை. அது வந்து நம்ம வந்து நானாக இருக்கின்றேன், நான் இன்னும் அடையவில்லை என்ற பாங்குல பிறந்தவராக பாவிக்கும் வரைதான் அது இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களோ உலகமோ தனியாகவே இல்லை. என்னுடைய பார்வையும் அந்த பார்வை தான், பரம்பொருள் பார்வை தான், ஆழ்ந்த உறக்க பார்வை தான். அந்த பார்வையில் நீங்கள் தனித்து வந்து அடையாதவராக கூட எனக்கு தெரியாது. உண்மை என்ன அப்படின்றத நான் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலா வந்து அந்நியமா ஒருத்தன் இல்லைன்னா நீங்க எப்படி பேசுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் கூட வந்து இந்த நனவு நிலை கூட வந்து ஒரு கனவு நிலை தான். இந்த கனவுக்குள் வந்து என்னுடைய கனவு அது, பரம்பொருளுடைய கனவு தான் பிரபஞ்சம். ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விரிவதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்திற்கு அந்நியமாக இருப்பே இல்லை. எழுந்துக்கிற உங்க மூலமா தான் பிரபஞ்சம் வருதே தவிர, பிரபஞ்சத்தில் உங்கள் அகந்தை எழுந்து கொள்ளவில்லை. உங்கள் அகந்தையின் விரிவே பிரபஞ்சம், உங்கள் உணர்ச்சிகளே பிரபஞ்சம். ஸோ அப்படி வந்து இருக்கிற ஒரு உண்மையை நானும் கனவு காண்றா போல குறிப்பிட்டு எவரையுமே குறிக்காமல் பொதுவில் இருக்கும் உண்மைகளை, நான் கழித்து கொண்டிருக்கிற உண்மைகளை, உண்மையின் தத்துவங்களை, அவைகள் எப்படி இருக்கோ அப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு அந்நியம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற அந்நியத்தன்மை, அதாவது நீங்கள் ஒருவராக இருந்து கொண்டு உலகம் அந்நியமாக இருந்து கொண்டு இதில் வந்து நான் வந்து ஆன்மஞானம் அடையணும் அப்படின்ற முயற்சிக்கிற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவுபடுகிறது. அதாவது உங்களுக்குள்ளேயே ஒருவர் இல்லாதப்போ, நீங்களே ஆன்ம பொருளாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எதை அடைவீர்கள் அப்படின்றத நாங்கள் விளக்கும் பொழுது, ஒரே ஞான பொருள் தான் வந்து என் ரூபத்திலையும் இருக்கு, உங்க ரூபத்திலையும் இருந்து உணர்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பந்தமும் முக்தியும் ரெண்டுமே வந்து அதுவும் ஒரு கனவு தான். அதுதான் பகவான் ரமண மகரிஷி வந்து உபதேச முந்தியாரில் சொல்லியிருக்காரு. பந்த வீடு அற்ற பரசுகம் உற்றவாறு இந்த நிலை நிற்றலே உந்திப்பற இறை பணி நிற்றலாம் உந்திப்பற அப்படின்வார். இறைவனாகவே மாறும், மாறி பணி செய்வது அப்படின்வார். அதாவது பந்த வீடு அற்ற பரசுகம், உண்மையில பந்தமும் கிடையாது முக்தியும் கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? ஸோ ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆழ்ந்த உறக்க நிலையை நேரடியாக ஆழ்ந்த உறக்க நிலை என்று நான் குறிப்பிட்டு தண்டோரா போட்டு உலகத்துக்கு இதுதான் தத்துவம், உச்சகட்ட தத்துவம், தனியா ஒரு நான் இங்க இருக்கிறது சான்ஸ் இல்லை. அது எண்ணமா இருந்தாலும் சரி, உணர்ச்சியா இருந்தாலும் சரி, அப்புறம் உலகத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து நான் மூலமாக நான் அப்படி இப்படின்னு சொல்றதுனா அதெல்லாம் வேஸ்டே. ஏன்னா உலகம்ன்றது ஒரு நிழல், நம்முடைய நிழல் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில வந்து இது ஒரே பொருள் தான், ஒரே ஞான பொருள். அது வந்து இந்த சச்சங்கமா வரும்போது கூட அது கூட ஒரு கனவில் நடப்பது போன்றதுதான். மொத்தமே ஞான பொருளினுடைய கனவு. அந்த கனவுல இருந்து நம்ம விழிச்சுக்கிறது தான் வந்து இங்க இருந்து பெரிய கனவு, பெரிய பிரபஞ்ச கனவு நடந்துட்டு இருக்கு பிரபஞ்ச மனம் மூலமாக. அதுல இருந்து நம்ம வந்து ஒரு உணர்ந்தவர்ன்றது இருக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ உணர்ந்தவனானதால் அப்படியே அந்த உணர்வை எடுத்து 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 ரன்னிங் கமெண்ட்ரி போல கனவுல கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி நான் வந்து ஆன்மஞானம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படியே விழிப்படைகிறீர்கள். அந்த அதாவது இந்த பெரும் வாழ்க்கையே பெரும் கனவு அப்படின்றதுக்கு நீங்களும் விழித்து கொள்கின்ற அவ்வளவே ஞானம். இப்ப வந்து நீங்க கேட்டிருக்கிற இதுக்கு போயிடுவோம்.
விழிப்பு நிலையில் இடது பக்க இதயத்தில் இருந்து நான் பாவம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் இவைகளுடன் செயல்படும் போது பிரபஞ்சத்தில் பதிவுகள் ஏற்பட்டு உறங்கும் போது ஒடுங்கி காலை எழுந்தவுடன் நான் பாவம் எழும்போது லோகம் உட்பட அனைத்து பதிவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி இருந்து செயல்பட வைத்து பிரபஞ்சத்தில் பதிவுகள் ஏற்பட்டு மறைகிறது, சுழற்சி ஏற்படுகிறது. ரெண்டாவதுல வந்து ரெண்டாவதா போட்டிருக்கீங்க, விழிப்பு நிலையில் அதே விழிப்பு நிலையில் ரெண்டாவது விழிப்பு நிலை, மூணா பிரிச்சிருக்கார். மூணு விதமா இவர் உணர்ந்த தன்மைகளை வந்து இவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த அன்பர். ரெண்டாவது விழிப்பு நிலையில் வலது பக்க இதயத்தில் இருந்து ஆள் தூக்க நிலையில் உள்ளது போல் அமைதியாக அசையா தன்மையில் நான் பாவம் இல்லாமல் எண்ணங்கள் உணர்ச்சிகள் இல்லாமல் சும்மா இருந்தால் பதிவுகள் இல்லை, பிறவி இல்லை, இறப்பு இல்லை, சத்தியம் பரமசத்தியம். விழிப்பு நிலையில் அதே மூணாவது எல்லாத்துக்குமே தலைப்பு வந்து விழிப்பு நிலையில் வலது பக்க இதயத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களுடன் கழிப்பு மற்றும் வெறுப்பு முயற்சி மற்றும் வருத்தம் உள்ளது போலவும் செயல்படுவது போலவும் நைஷ்காமிய கர்மா ஆக செய்யும் பொழுது பதிவுகள் இல்லை, பிறவிகள் இல்லை. ஒன்று இரண்டு மூன்றில் உள்ளது சரி செய்து அருள் கூர்ந்து எங்களை வழி நடத்துங்கள், தாங்கள் கூறியபடி புரிந்து கொண்டு உள்ளோம் என்பதனை உறுதி செய்ய வேண்டும் என பணிவுடன் வேண்டுகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதுல வந்து நிச்சயமாக அதாவது நீங்க ஆரம்பிக்கும் பொழுதே ஒண்ணுத்துல வந்து இடது பக்க இதயத்தில் இருந்து, அப்புறம் வலது பக்க இதயத்தில் இருந்து, திருப்பி மூன்றாவதும் வலது பக்க இதயத்தில் இருந்து. நீங்க ஆக்சுவலா வலது இடது கொண்ட ஒரு உடம்பு தானே ரெஃபரன்ஸா சொல்றோம். உடம்புல இந்த பௌதிக ஹிருதயத்தை வச்சு ஆன்மீக ஹிருதயத்தை வலது பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க சூக்தங்களும் சொல்லுகின்றது, வேதத்துல இருக்கிற சூக்தங்களும் சொல்லுகின்றது. ஆக்சுவலா வந்து எல்லாத்தினோட பர்பஸுமே உங்களுடைய அக விழிப்பு தான் முக்கியம். நீங்க வெறும கண்ண மூடி இருந்தீங்கன்னா உங்க எண்ணங்கள்ல வலது என்ற எண்ணம் ஏதானும் ஒரு திசையை குறிக்கின்றதா, வலது திசையை குறிக்கின்றதா? வலது என்ற எண்ணம் அதற்கு பின்னாடி நீங்க வச்சிருக்கிற உடம்ப ஒட்டி வச்சிருக்கிற அர்த்தம் தானே. வலதுன்னா உடனே இந்த பக்கம், இடதுன்னா இந்த பக்கம் அப்படின்றதெல்லாம் அந்த எண்ணங்களுக்கு ஏதானும் ஒரு அருகதை இருக்கின்றதா? வலது வலது பக்கம் இதயம், இடது பக்க இதயம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு வச்சுருக்கிற இந்த எண்ண ஓட்டங்களுக்கு ஆழ்ந்த வர்க்கத்துல இருப்பு இருக்கா, இல்ல இப்பதான் அதுக்குள்ள வந்து விசாரிச்சா அதுக்குள்ள ஏதான உணர்ச்சி இருக்கா? அவைகள் அர்த்தமற்றவைகள், எல்லா ஒலிகளும் அர்த்தமற்றவைகள். சரி, உணர்ச்சியா இதை ஃபீல் பண்றீங்க வச்சுங்கோ, என்னுடைய வலதுன்னு உடனே கண்ணை மூடி நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வலது வலதுன்னு உடனே ஏதானும் வலதுன்றதுக்கு ஏதானும் ஒண்ணு இருக்கா? இல்லவே இல்லை. வலது பக்க உணர்ச்சி, வலது பக்க இதயம், இடது பக்க இதயம், இதில் தோன்றுவது தூய ஆன்மீக உணர்ச்சி, இதில் தோன்றுவது லௌகிக உணர்ச்சி, இது பிறவிச்சூழலுக்கு தள்ளுகின்றது, இது பிறவிச்சூழலை கெடுக்கின்றது அப்படின்னு எல்லாம் வந்து இந்த உணர்ச்சிகளுக்குள்ள கூட ஒண்ணுமே இல்லைன்றத ஆழ்ந்த உறக்கம் வலது இடது உள் வெளி மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு அப்படின்னு நாலு திசைகள் அஷ்ட திசைகள் காலம் தேசம் எல்லாத்தையும் கடந்து எல்லா சொற்களையும் கடந்து எல்லா எண்ணங்களையும் கடந்து எல்லா உணர்ச்சிகளையும் கடந்து அவையவைகளுடைய மதிப்பீடுகளையும் கடந்து நான் பாவம் இந்த மாதிரிலாம் தன்னுடைய அனுபவங்களுக்குள் ஆன்மீகத்தையும் கொண்டு வைத்திருப்பதையும் கடந்து தான் தானாக இருக்கும் சுரூப நிலை. நீங்க ஆக்சுவலா வந்து ரெண்டாவது இதுலையும் குறிச்சிருக்கீங்க, மூணாவது இதுலையும் குறிச்சிருக்கீங்க. ரெண்டாவது விழிப்பு நிலையில் மூன்றாவது விழிப்பு, ரெண்டாவது விழிப்பு நிலையில என்ன குறிச்சிருக்கீங்க? அந்த மாதிரி நான் இருந்தேன்னா எண்ணங்கள் உணர்ச்சிகள் இதெல்லாம் கடந்து சும்மா இருக்கேன், பதிவுகள் இல்லை, சத்தியம். அவ்வளவுதான் நீங்க விழிப்பு நிலையில பண்ண வேண்டியது. விழிப்பு நிலையில் நீங்க என்ன பண்ண வேண்டியது? தனியா உணர்ச்சி, தனியா எண்ண ஓட்டங்கள், தனித்தன்மை கொண்ட நான், அதுக்கப்புறம் அதனுடைய உபகுருப்பான என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எங்கள், இவைகள் அற்று கிளியரா இருந்துகிட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். சரி, இவைகள் என்னவாக இருக்கின்றது? வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையை தானே வந்து இந்த நிமிஷம் உணர்ச்சி மயமா விழிப்பு நிலை வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. ஞானம் வந்ததுன்னா வாழ்க்கை நின்று போயிடுமா? இல்ல, அது வந்து இப்படிதான் வரும். நீங்க அதை வந்து மூணாவதுல குறிப்பிட்டிருக்கீங்க, கழிப்பு வெறுப்பு முயற்சி வருத்தம் உள்ளது போலவும் செயல்படுவது போலவும். ஆமா, எல்லாமே சோழ காட்டு பொம்மை, எல்லாமே உங்க உள்ளதான் நடக்கிறது. நீங்க உள்ள போக போக பாத்தீங்கன்னா உள்ள அது நடக்கிறது நடக்கிறது நான் சொல்றேங்க இல்லைங்களா, கழிப்பு வெறுப்பு முயற்சி செயல்படுபவன் போல, அடைந்தவன் போல, அடையாதவன் போல, ஆன்மீகம் போல,
நாத்திகம் போல, இது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள ஆடுற ஒரு டிஜிட்டல் பதிவுகள் போல மனப்பதிவுகள். சோ இவைகளுக்கும் இருப்பு இல்லை. ஆனா இந்த மூணாவதா சொன்னீங்க பாத்தீங்களா, செயல்படுவது போலும் முயற்சி இருப்பது போலும் அதுவும் இது வந்து என்ன ஆகும், இந்த ரெண்டாவதுல போய் அப்படியே மெர்ஜ் ஆயிடும். நீங்க ஒரு உணர்ச்சியை பார்த்தீங்கன்னா இடது பக்க வலது பக்க இதயத்தில் மற்றவர்களுடன் கழிப்பு வெறுப்பு முயற்சி வருத்தம் செயல்படுவது இதெல்லாம் தான் வாழ்க்கை. எழுந்ததுலேருந்து இதுதான் நடக்க போகுது, இதுதான் உங்களை வந்து உங்களுடைய நான்பாவமா இயக்கப்போகுது. அதை நீங்க பார்க்க பார்க்க நான்பாவம் விழுது. நான்பாவம் விழுற இடம் ஆன்ம பொருள் இடம், அதுதான் வந்து சுழற்சியற்ற நீங்கன்னு ஒன்றும் கிடையாது, உங்களுடையதுன்னு ஒன்றும் கிடையாது, சுரூபம்னு ஒன்றும் கிடையாது, வந்த முக்தியற்ற பரசுகம் இதுதான். ஸோ டப்பு டப்புன்னு இது உடையும், இன்ஸ்டண்டா நீங்க இருக்கிறதே வந்து ஆன்ம பொருள், ஞான நிலை, அத்வைத நிலை, அதுதான் தான் நீங்க இருக்க போறீங்க. அவ்வளவே இது பதில். அதனால இன்ஸ்டன்ட் தான் உங்களுடைய இது. அதுல முக்கியமாக மூன்றாவதாக நீங்க குறிப்பிட்டிருக்கிற இந்த செயல்படுபவர்கள் முயற்சிப்பவர்கள், ஒருவர் வந்து நம்ம மேல வெறுத்தார்னா அவருடைய வெறுப்பை தாங்கி கொண்டு நம்ம இருப்பது, ஒருவர் நம்ம வந்து நன்மதிப்போட புகழ்ந்தார்னா அதை தாங்கி கொண்டு இருப்பது, இதெல்லாம் விழிப்பு நிலை வாழ்க்கையா நடக்கும் பொழுது அதில் எவனாவது இருக்கிறானா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது பேர் விசாரம். உடனே இன்ஸ்டன்டா நீங்க இருக்கிறது பதிவுகள் கர்த்தாவே நீங்க மாற மாட்டீங்க, எந்த ஒரு நிகழ்வுக்கும் கர்த்தாவா மாற மாட்டீங்க. அதுதான் வந்து சொரூப ஞானம், அதுக்கு தனி கர்த்தத்துவமே கிடையாது, தனியா எதுவுமே கிடையாது, பொதுவில் சதா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆன்ம நிலை, கடந்த நிலை, அத்வைத நிலை, இதுதான் வந்து இதுக்கு இது. இது வந்து என்னாகும், மூணாவது அடியோட இல்லாம போய் எப்ப பாரு நீங்க வந்து ஒரு செயல்படுவதில் கூட நினைப்பவராக உணர்ச்சி மயமானவராக இல்லாமல் தூய வெளியாக தூய அச்சலமாக தூய அமைதியாக பரம்பொருளாகவே சதா வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இதுவே கடந்த நிலை, இதுவே ஞான நிலை, இது சர்வசகஜமாக எல்லோருக்கும் சித்திக்கும், உங்கள் மூலமாக அனைவரும் பயன்பெறுவார்கள். இதில் நீங்கள் வலது இடது உள்ளு வெளி மேலே கீழ் எத்தையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். சர்வசகஜமாக நேரடியாக எண்ணம் உணர்ச்சி, எண்ணுபவன் உணர்ச்சி மயமாக இருப்பான், அவனை ஒரு செகண்ட் பார்த்தா ஸ்வரூபம், அவ்வளவே. இதுவே ஆன்ம ஞானம், உங்கள் மூலமாக அனைவரும் பயன்பெறுவார்கள். மிக அற்புதமான கேள்வி, நல்லது. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.